هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته உதகிய கொடுக்க நீயத் வைத்து விட்டால் 10 நாட்கள் முடிகளை களையக்கூடாது. இதன் அடிப்படையில் ஆண்கள் இல்லாத நிலையிலே பெண்ணுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற வீட்டில் அந்த பெண் உபகியா கொடுக்க நியத் வைத்துவிட்ட நிலையில் ஆண்களை போன்று அந்த பெண்ணுக்கு முகத்திலே முடிகள் வளர்கின்றதென்றால் இந்த முடிகள் களையக்கூடாத நாட்களிலே அந்த பெண் இவ்வாறான முகத்தில் வளரக்கூடிய அந்த முடிகளை அகற்றலாமா? அதேபோன்று இது போன்றவர்கள் ஹஜ் உம்ராவிற்காக சென்றால் அந்த காலத்திலே இவ்வாறு பெண்களுக்கு முகத்தில் முளைக்கக்கூடிய அந்த முடிகளை அகற்றலாமா என்றொரு கேள்வி அடுத்து கேட்கப்பட்டுள்ளது. உபஹியா கொடுக்க நாடிய ஒருவர் துல்ஹஜ்ஜுடைய உரை தென்பட்டதிலிருந்து உபஹியா கொடுத்து முடியும் வரை முடிகள் நகங்களை களையக்கூடாது என்பதுதான் சட்டம். உபஹியா என்பது பெருநாள் தினம் உட்பட அதன் பிறகு வரக்கூடிய 3 நாட்களுமாகிய மொத்தம் 4 நாட்களில் ஏதேனும் ஒரு நாளிலே உபஹியாவை நாம் அறுத்து பலியிடலாம். எனவே 10 நாட்கள் என்ற அந்த வரையறை கேள்வியிலே கூறப்பட்டிருப்பது தவறானதாகும். எப்படியோ உபஹியா கொடுக்க நாடிய ஒரு பெண் ஆண்களை போன்று ஒரு சில பெண்களுக்கு முகத்திலே முடிகள் முளைப்பதென்பது ஒரு குறைபாடாக ஒரு நோய் போன்ற ஒரு விடயமாகும். சாதாரணமாக ஊரிலிருந்து உபஹியா கொடுக்கின்ற ஒரு பெண் இதுபோன்ற முடிகளை கட்டாயம் உபஹியா கொடுப்பதற்கிடையிலான நாட்களிலே அகற்ற வேண்டும் என்பது கிடையாது. இது மன உளைச்சலை அந்த பெண்ணுக்கு தருகின்றது என்றால் குறிப்பிட்ட அந்த நாட்களிலே மக்களிடமிருந்து ஒதுங்கி கூட இருந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு பெண் ஹஜ்ஜுடைய நாட்களிலே கண்டிப்பாக முகத்தை திறந்திருக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். மிக அதிகமான மக்கள் ஒன்று கூடுகின்ற அந்த இடத்திலே இவ்வாறு ஆண்களை போன்று முகத்திலே முடியை வைத்துக் கொண்டு அந்த முகத்தை திறந்து கொண்டிருப்பது நிச்சயமாக எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அது மிக பெரும் துன்பத்தை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தும். ஹஜ்ஜின் போது நாம் எஹ்ராமை களையும் வரைக்கும் எந்த ஒரு முடியையும் அகற்றக்கூடாது என்பது மிக முக்கிய ஒரு சட்டம். இவ்வாறு ஏதேனும் ஒரு குறைபாடு காரணமாக ஆண்களை போன்று முகத்திலே முடி முளைக்கின்ற பெண்கள் ஹஜ்ஜுடைய நாட்களிலும் அந்த முடியை அகற்ற வேண்டியிருந்தால் அதனை அகற்றிவிட்டு அதற்குரிய குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும். அதற்கு அனுமதி இருக்கின்றது. குற்றப்பரிகாரம் என்னவென்றால் நோன்பு பிடிக்கலாம், அல்லது
சதக்கா கொடுக்கலாம், அல்லது ஒரு மிருகத்தை, ஆடு போன்றவற்றை அறுத்து பலியிடலாம். மூன்று நாட்கள் நோன்பு பிடிப்பது அல்லது அரைசா ஏறக்குறைய ஒன்னே காக்கிலோ அளவு உணவு ஆறு நபர்களுக்கு உணவு வழங்க வேண்டும், அல்லது ஆடு போன்ற ஒரு மிருகத்தை அறுத்து பலியிட வேண்டும். எனவே இவ்வாறு ஒரு குறைபாடாக பெண்களில் எவரேனும் ஒருவருக்கு ஆண்களை போன்று முகத்திலே முடி முளைக்கின்றதென்றால், ஹஜ்ஜுடைய நாட்களிலே அவர் அதனை அகற்றியே தீர வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால், அந்த மொடிகளை அவர் அகற்றிவிட்டு இவ்வாறு அதற்கான குற்றப்பரிகாரத்தை அவர் செய்து கொள்ள வேண்டும்.